ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எக்ஸாமோட ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டரோட ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது ரிசல்ட் விட்டுருக்காங்க, ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் விட்டுருக்காங்க, அதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இன்றைக்கி காலையில் டிஎன்பிஎஸ்சியோட மெம்பர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி. குரூப் ஒன் ரிசல்ட் அப்படின்னா இவ்வளோ ரிசல்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். இந்த ரெண்டு ரிசல்ட் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. 6:30 வரைக்கும் தொடர்ந்து இந்த ரெண்டு ரிசல்ட்டும் அடுத்தடுத்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமும் ரிசல்ட் வரலாம், வந்தாக்க கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு ரிசல்ட் தான் வந்திருக்கு. நிறைய பேர் குரூப் ஒன் ரிசல்ட்டுக்கு இவ்வளோக்கும் தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபிஷரிஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1:3, 1:4 அப்படின்ற மாதிரி ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் நம்பர் வெளியிட்ருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாமாக நடந்தது, அதனால தான் ரிசல்ட் சீக்கிரமாக வருவாங்க போல இருக்குது. இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிருந்தீங்கனாக்கா உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டருக்கு ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் நம்பர் வெளியிட்ருக்காங்க. இது வந்து கீழே இருக்கிறது இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர், மேலே இருக்கிறது தமிழ் ரிப்போர்ட்டர் மட்டும். ஓரல் டெஸ்ட் வந்து 12/5/2023 அன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நீங்கள் ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மற்ற அப்டேட் வந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஜிஎல், ஃபேஸ் 11 மூணுத்துக்குமே தனித்தனி பேச்சஸாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அடுத்து வேறு ஒரு சிஹெச்எஸ்எல், இன்னொரு எம்டிஎஸ் எக்ஸாம் வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த், அப்புறம் அதுக்கு அடுத்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அதற்குமே தனியான பேச்சஸாக கிளாஸஸ் போகும். அட்வான்ஸாக கிளாஸஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நடக்கிற சிஜிஎல் கிளாஸஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் பேட்டர்ன் சிலபஸ் தான், எல்லா கிளாஸஸுமே தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு வழியிலுமே கிளாஸஸ் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோஸாகவே டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ரேட்டஜிக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. மந்த்லி 150 தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி க்ளோவோட இருக்கும். கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க 1 மந்த் ஜாயின் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் மந்த் கண்டினியூ பண்ணிக்கோங்க. மந்த்லி மந்த்லி பே பண்ணாலே போதுமானது, கரெக்டாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.